வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் நண்பன் சுரேஷ் பேசுகிறேன். நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தாப்பில் என்னென்னா, நம்ம லேப்டாப்போட பாஸ்வேர்டு மறந்துட்டால் அதை வந்து எப்படி எடுக்கிறதுங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதில் பார்த்தீங்கன்னா சிடி வச்சு சிடியை வச்சு நம்ம பாஸ்வேர்டு வந்து ரிமூவ் பண்ணோம், அது வந்து கஷ்டமாக இருக்குது. ஸோ எனக்கு வேறு ஏதாவது மெத்தட் ஈஸியாக இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாப்பிலேன். ஸோ இப்போ என்னென்னா, நான் வந்து பூட்டபுள் பென்ட்ரைவ் வச்சு பண்ண போகிறேன், அது வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அதில் வந்து எப்படி வந்து பாஸ்வேர்டு ரிமூவ் பண்ணான்னு நான் உங்களுக்கு இந்த வீடியோ சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை வந்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பாருங்க, இந்த லேப்டாப்பில் வந்து பாஸ்வேர்டு போட்டிருக்கு. சப்போஸ் நமக்கு அந்த பாஸ்வேர்டு தெரியலன்னா அது எப்படி ரிமூவ் பண்ணலாங்கன்னு நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்க நண்பா, இதில் தான் வந்து நான் பூட்டபிள் 7 OS வச்சுருக்கேன். ஸோ இது மூலிமா தான் வந்து நம்ம எடுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் லேப்டாப் வந்து ஷட் டவுன் பண்ணிங்க, ஷட் டவுன் பண்ணிட்டு பென் ட்ரைவ் வந்து இன்செர்ட் பண்ணுங்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹெச்பி லேப்டாப். ஸோ அதனால் வந்து நமக்கு பூட் கீ பார்த்தீங்கன்னா F9 ப்ரெஸ் பண்ணணும். லேப்டாப் ஆன் பண்ணிவிட்டு F9 பட்டனை ப்ரெஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம ஹெச்பி பென்ட்ரைவ் குத்திருக்கோம். நம்ம ஹெச்பி பென்ட்ரைவ் குத்திருக்கோம். ஸோ அது காட்டுது. ஸோ இப்போ அதை வந்து நம்ம கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கலாம். என்ட்ரு கொடுங்க. ஸோ என்ட்ரு கொடுத்து அதுக்கு வந்து நமக்கு இந்த மாதிரி விண்டோ ஸ்டார்ட் அப் ஃபைல் ஓப்பன் ஆகும், அது வந்து என்ட்ரு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபைல் வந்துடும். அடுத்து வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா ரிப்பேர் யுவர் கம்ப்யூட்டர், அதை கிளிக் பண்ணுங்க. சிஸ்டம் ரெக்கவர் ஆப்ஷன் சொல்லி ஒன்று காட்டும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ரீஸ்டோர் யுவர் கம்ப்யூட்டர்னு கேட்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 கேன்சல் கேட்கும். ஸோ ஃபஸ்ட்டு கேன்சல் நான் கொடுத்துக்கிறேன், அதே மாதிரி செகண்ட் கேன்சலையும் நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகிடும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ரிப்பேர்னு இருக்கும், அதை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். அடுத்த பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட் அப் ரிப்பேர்னு ஒன்று கேட்கும், இல்லை சென்ட் இன்ஃபர்மேஷன், அடுத்த டோன்ட் சென்டு. அடுத்த பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வியூ ப்ராப்ளம் தான் கிளிக் பண்ணணும். வியூ ப்ராப்ளம் தான் கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னா ஸோ எக்ஸ்லாஸ் விண்டோஸ் சிஸ்டம் 32 அப்படிங்கிறப்போ நம்ம அதை வந்து கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணால் நமக்கு இந்த மாதிரி ஒரு நோட் பேட் ஃபைல் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் போயிட்டு ஃபைலில் போயிட்டு ஓப்பன் கொடுங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம கம்ப்யூட்டருக்குள்ளே என்ன இருக்குமோ அந்த மாதிரி ஒரு விண்டோ வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இதில் போயிட்டு நம்ம கம்ப்யூட்டர் கிளிக் பண்ணணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்யூட்டரில் டெஸ்க்டாப் சாரி லேப்டாப் என்னென்ன வச்சுருக்கோமோ அதெல்லாம் காட்டும், இன்க்ளூடிங் என்னோடய பென்ட்ரைவ், அதாவது நான் விண்டோ 7 OS வச்சுருக்கேன் அதுவும் காட்டுது. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வந்து OS போட்டிருக்கோமோ அதை நம்ம பார்க்கணும், இதில் OS வச்சுருக்கோம். ஸோ இப்போ விண்டோஸ்குள்ளே இருக்கோம். விண்டோஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸ் ஆஃப் டைப் இருக்குது, அது வந்து ஆல் ஃபைல்ஸ் கொடுத்துக்குங்க. ஸோ இதில் நம்ம என்ன கொடுக்கணும்னா இந்த சிஸ்டம் 32 இதை சர்ச் பண்ணி எடுத்துக்கங்க. இப்போ நான் வந்து எடுத்துகிட்டேன், கிளிக் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த செட்சி ஃபைல் எங்கேயும் கண்டுபிடிச்சிங்க, கண்டுபிடிச்சிட்டு அதை வந்து ரீநேம் பண்ணுங்க.
ஸோ அதை வந்து நான் ரீநேம் பண்ண போகிறோம். செச்சு ஒன்று கொடுத்துட்டேன், கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துக்குங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு ஃபைல் வந்து நம்ம தேடணும். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிஎம்டி கமெண்ட் ப்ராப்ளம் இருக்கும், அதை வந்து நம்ம காப்பி பண்ணிக்கலாம். இதுலேயும் வந்து நம்ம மட்டும் இதை பேஸ்ட்டும் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணால் சிஎம்டி ஹைபன் காஃபின் இருக்கும். இதை நம்ம ரீநேம் கொடுக்கணும் என்னன்னா எஸ்இடிசிஹெச் ஹெச்சி செட்ஜின்னு சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து நம்ம ரீநேம் கொடுத்து செட்ஜின்னு சேவ் கொடுத்துங்க, கொடுத்து என்ட்ரு கொடுத்துங்க. என்ட்ரு கொடுத்துட்டு நம்ம கம்ப்யூட்டர் வந்து ஒரு டைம் வந்து ரீஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம ரீஸ்டார்ட் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி மறுபடியும் சேம் லோகோ தான் வரும். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம்னா ஷிஃப்ட் கீ வந்து 5 டைம் ப்ரெஸ் பண்ணுங்க. 1, 2, 3, 4, 5. ஸோ இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு EXE ஃபைல் ஓப்பன் ஆயிரும். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல நெட் யூசர்னு டைப் பண்ணிக்கங்க. NET ஸ்பேஸ் SUSER டைப் பண்ணி என்ட்ரு ப்ரெஸ் பண்ணிக்கங்க. மறுபடியும் பார்த்தீங்கன்னா அதே இடத்துல நெட் யூசர் டைப் பண்ணிக்கங்க. மேலே இருக்கிற அந்த பிரவீன் யூசர் நேம் இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து மறுபடியும் அங்கேயே டைப் பண்ணுங்க. என்டர் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. ஸோ நெட்யூஷன் கொடுத்து என்ட்ரு கொடுக்குறோம். கொடுத்தக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து நமக்கு வந்து இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் கெஸ்ட்டு இது பிரவீன் வரும். ஸோ இது எதுக்காகனா நம்ம யூசர் நேம் என்ன, யூசர் நேம் வந்து பிரவீன். ஸோ அப்போ வந்து நம்ம அடுத்து என்னன்னா நெட்டு ஸ்பேஸ் யூசர் ஸ்பேஸ் பிரவீன் ஸ்பேஸ் விட்டு ஸ்டார் கொடுங்க. ஸ்டார் கொடுத்து என்ட்ரு கொடுங்க. ஸோ அடுத்ததாக வந்து நமக்கு வந்து பாஸ்வேர்டு வந்து நீங்கள் செட் பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. ஸோ எனக்கு வந்து பாஸ்வேர்டு வந்து வேண்டாம். ஸோ பாஸ்வேர்டு வேண்டாம்னா நம்ம மட்டும் வந்து என்ட்ரு கொடுத்துக்கிறேன். கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கேட்குறாங்க. ஸோ எனக்கு வந்து கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு நான் செட் பண்ணலாம், ஆனால் மட்டும் நான் என்ட்ரு கொடுத்துக்கிறேன். அடுத்த பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸிட் கொடுத்து எக்ஸிட் இருக்காததால் நம்ம வந்து மட்டும் எக்ஸிட் டைப் பண்ணிக்கங்க. கொடுத்து இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஸோ இப்போ வந்து நம்ம பாஸ்வேர்டு போடாமே நமக்கு வந்து உள்ளே போயிடுச்சு. ஸோ இந்த மெத்தட் மூலிமா வந்து நம்ம பாஸ்வேர்டு வந்து நம்ம மறந்துட்டோம்னா இந்த மூலிமா போய் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து யாரும் தப்பான வழிக்கு பயன்படுத்திட்டோம்னா நல்ல வழிக்கு மட்டும் பயன்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் கொடுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோ உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஸோ அதனால் வந்து என்னை வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க பாருங்கள். ஸோ இப்போ நான் வந்து பாஸ்வேர்டு போடாமே உள்ளே வந்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.